ராமநாத பிரம்மச்சாரி தங்களுக்கு எத்துணை உதவி செய்கிறார் என்ற விஷயத்தை பலாக்குத்தில் தங்கியிருந்தவர்கள் பகவானிடம் கூறவில்லை. ஒருநாள் விஸ்வநாத சுவாமிக்கு அஞ்சல் அட்டையில் எழுதப்பட்ட ஒரு கடிதம் வந்தது. அதில், எனது நமஸ்காரங்களை பலாக்குத்து சர்வாதிகாரியிடம் தெரிவிக்கவும் என்று ஒரு பின்குறிப்பு சேர்க்கப்பட்டிருந்தது. சில சமயங்களில் வரும் தபால்களை உரியவரிடம் பகவானே சேர்ப்பிப்பது உண்டு. அன்று அவர் விஸ்வநாத சுவாமியிடம் தபாலை கொடுக்கும் முன் வாய்விட்டு சிரித்தபடி, யார் அந்த பலாக்குத்து சர்வாதிகாரி என்று ஆச்சரியத்தோடு கேட்டார். கூடத்தின் ஒரு மூலையில் அமர்ந்திருந்த ராமநாத பிரம்மச்சாரி கூப்பிய கரங்களோடு எழுந்து நின்று, பகவானே, என்னைத்தான் எல்லோரும் பலாக்குத்து சர்வாதிகாரி என்று அழைக்கிறார்கள். நான் அவர்களுக்கெல்லாம் தேவையான வேலைகளை தினமும் செய்து கொடுக்கிறேன் என்று அவ்வாறு கூப்பிடுகிறார்கள். அவர்களுக்கு பணிவிடை செய்வதற்கு எனக்கு அனுமதி அளித்திருக்கிறார்கள். அவர்கள் ஒப்புக்கொண்டதற்கு அடையாளமாக என்னை சர்வாதிகாரி என அழைக்கிறார்கள் என்றார். பகவான் ஆள்பவன் என்ற அர்த்தத்தில் கூறப்பட்டது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று மெச்சினார்.